நிர்வாக திறமை இல்லாத திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் விதமாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியதை கட்சி கொள்கை கூட்டணி என்ற பகுதியில் பார்க்கலாம். வருகிற பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, அதற்கு முன்னோட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக வருகிறது. இதில் 40 இடங்களிலும் அதிமுக வெல்ல வேண்டும். எடப்பாடியில் கரநீட்டி காட்டுகின்றவர் கரநீட்டி காட்டுகிறவர் வெற்றி பெற்றால்தான் டெல்லியிலே அதிமுகவுடைய கரம் ஓங்கும், எடப்பாடியுடைய கரம் ஓங்கும். நம் தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்கப்படும். தமிழ்நாட்டினுடைய உரிமை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக 40 இடங்களிலும் வெல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் நமது குரல் ஓய்வு கொடுத்தால்தான் காவேரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். இவையெல்லாம் தீர்ப்பதற்கு அதிமுக ஆட்சியாளர் முடியும். புறத்தில் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புறத்துல அம்மாவுடைய காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும் சரி, தமிழ்நாட்டின் உரிமைக்காக விட்டுக் கொடுக்காமல் போராடிய ஆட்சி அதிமுக ஆட்சி.